கவனித்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் கடமலை குன்று பூர்ண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபையின் இந்த சிறுவர் ஆராதனையின் ஆன்லைன் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறதான எல்லா குட்டி பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க உங்கள் எல்லாருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. கிருபியுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல சிறுவர் ஆராதனைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த சிறுவர் ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் நீர் மாற்றி தருவீராக தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே பிள்ளைங்களா, நம்ம கடைசியாக தேர்ஸ்டே வந்து ஆகாயத்து பட்சிகள் காகங்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆகாயத்து பட்சிகளில் அடைக்கலான் குருவி ஸ்பேரோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதை பற்றி வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 84:3 உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம், சேர்ந்து சொல்வீங்களா? சங்கீதம் 84:3 உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம அடைக்கலான் குருவி ஸ்பேரோ அதை பத்தி பேர்ட் விசிட் போக போறோம். சந்தோஷம் தானே? ஓகே, இப்போ நமக்கு ஜான் விஸ்லி அண்ணா வந்து பேர்ட் விசிட் கூட்டிட்டு போறாங்க. என்ன பிள்ளைங்களா, நம்ம இன்னைக்கு பேர்ட் விசிட் போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? ஓகே, நாம் இன்னைக்கு அடைக்கலான் குருவியை விசிட் பண்ண போகிறோம். அடைக்கலான் குருவி எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல? ஆ, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடைக்கலான் குருவி ஸ்பேரோ, இந்த அடைக்கலான் குருவி பசரைன் என்ற குடும்பத்தை சார்ந்தது. ஓகே, இப்போ இந்த அடைக்கலான் குருவி நிறைய வகைகள் இருக்குது. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஹவுஸ் ஸ்பேரோ, யுரேஷியன் ஸ்பேரோ, ட்ரீ ஸ்பேரோ, அப்புறம் ராக் ஸ்பேரோ, இப்படி நிறைய இருக்குது. அப்புறம் இந்த அடைக்கலான் குருவி என்ன கலரில் இருக்கும் தெரியுமா? என்ன கலரில் இருக்கும்? ப்ரௌன், பிளாக், அப்புறம் ஒயிட், இதெல்லாம் சேர்ந்து அழகாக இருக்கும். ஓகே, இந்த அடைக்கலான் குருவி ஆண் அடைக்கலான் குருவி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த முதுகில் கொஞ்சம் ரெட்டிஷ் கலந்து அழகாக இருக்கும். பெண் அடைக்கலான் குருவி எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட முதுகில் கொஞ்சம் ப்ரௌன் கலந்து அப்படியே கொஞ்சம் கோடுகளெல்லாம் சேர்ந்து இருக்கும். ஓகேவா? அதே போல் இந்த அடைக்கலான் குருவி எப்படி சவுண்டு போடும் பார்க்கலாமா? ஆ, நல்லா இருந்துச்சா? ஆ, ஓகே. அப்போது அதுக்கப்புறம் இப்போது இதனோட வெயிட் பார்க்க போகிறோம். இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா,
0.8 முதல் 1.4 ஆவுன்ஸ் தான் இருக்கும். இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 இன்ச்சு முதல் 8 இன்ச்சு வரை இருக்கும். இந்த அடைக்கலான் குருவி என்ன சாப்பிடும் தெரியுமா? என்ன சாப்பிடும் அப்படின்னா புழுக்கள், தானியம், அப்புறம் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும். அப்புறம் இந்த அடைக்கலான் குருவி எங்கே கூடு கட்டும் தெரியுமா? நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் அப்படின்னா பாலத்துக்கு கீழே அந்த ரூஃபில், மரப்பொந்துகளுக்கு இடையில், அதுக்கப்புறம் சில நேரத்தில் வீட்டில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு ஹோல்ஸ் பக்கத்தில், செயற்கையால் நம்ம உருவாக்குற அந்த மர கூட்டில் கூட இந்த அடைக்கலான் குருவி கூடு கட்டும். அதுக்கப்புறம் இது எவ்வளவு முட்டை போடும் அப்படின்னா 3 முதல் 5 முட்டை போடும். இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அடைக்காக்கும் அப்படின்னா 12 முதல் 15 நாள் வரைக்கும் இது அடைக்காக்கும். பிறந்த ஒரு 15 நாளில் இது கூட்டை விட்டு வெளியேறி பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடைக்கலான் குருவி எப்படி பறக்கணும்னு பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? ஓ, இப்போ பாருங்க. ஆ, சூப்பராக பறந்துச்சுல்ல. எவ்வளோ ஸ்பீடாக இது பறக்கும் அப்படின்னா 24 மைல் பர் ஹவரில் இது பறக்கும். அடைக்கலான் குருவி எங்கே ஃபஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நார்த் ஆப்ரிக்காவில் தான் இது தோன்றுச்சு. அதுக்கப்புறம் இது யூரோப், ஏசியா, நியூசிலாந்து, நார்த் அமெரிக்கா இப்படி எல்லா இடத்துலையும் இது பரவிடுச்சு. அதுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்னா 4 ஆண்டுலேருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். இந்த அடைக்கலான் குருவியே நிறைய சில விலங்குகள் கூட வேட்டையாடும். விலங்குகள்னா பூனை, நாய், அதுக்கப்புறம் ஸ்னேக், இதெல்லாம் இந்த அடைக்கலான் குருவியே வேட்டையாடும். அதுக்கப்புறம் இந்த அடைக்கலான் குருவி நம்ம மனிதர்களுக்கு நிறைய விதத்தில் உபயோகமாக இருக்குது. எப்படின்னா நம்ம காய்கறி தோட்டத்தில் வர்ற அழகான காய்கறிகளை சில நேரத்தில் புழுக்கள் எல்லாம் சாப்பிடும் பார்த்துருக்கியா? அந்த புழுக்கள் எல்லாம் இந்த அடைக்கலான் குருவி பிடிச்சி சாப்பிட்றோம் பார்த்தியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சின்ன அடைக்கலான் குருவி, ஆனால் மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, நம்ம பேட் விசிட் ஓவர். ஓகே, இப்போ நம்ம ஆகாயத்து பட்சிகளை பற்றியதான தீம் சாங் பார்க்க போறோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். தேவனிடம் பெற்றுக்கொள். குருவி என்ன சொல்லுது? பாதுகாவல் உனக்குண்டு. கோழி என்ன சொல்லுது? கீழ்ப்படிந்து வந்திடு. சேவல் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு சாட்சி நீ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். குருவி என்ன சொல்லுது? ஆலயத்தில் தங்கிடு. நாரை என்ன சொல்லுது? காலமலை அறிந்திடு. புறா என்ன சொல்லுது? பரிசுத்தாவி பெற்றிடு. கழுகு என்ன சொல்லுது? உயர உயர பறந்திடு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். என்ன குட்டீஸ், பாட்டு கேட்டிங்களா? சூப்பரா இருந்ததா? எல்லாரும் பாடுனீங்களா? சரி, ஓகே, இப்போ அதுக்கான ஆக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா?
கவனித்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் காகம் என்ன சொல்லுது தேவனிடம் பெற்றுக்கொள் குருவி என்ன சொல்லுது பாதுகாவல் உனக்குண்டு கோழி என்ன சொல்லுது கீழ்ப்படிந்து வந்திடு சீவல் என்ன சொல்லுது இயேசுவுக்கு சாட்சி நீ பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் குருவி என்ன சொல்லுது ஆலயத்தில் தங்கிடு நாரை என்ன சொல்லுது காலமலை அறிந்திடு புறா என்ன சொல்லுது பரிசுத்தாவி பெற்றிடு உயர உயர பறந்திடு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆக்ஷன் பாத்தீங்களா சரி இப்ப நீங்களும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறீங்க ஓகேவா பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் என்ன சொல்லுது தேவனிடம் பெற்றுக்கொள் குருவி என்ன சொல்லுது பாதுகாவல் உனக்குண்டு கோழி என்ன சொல்லுது கீழ்ப்படிந்து வந்திடு சீவல் என்ன சொல்லுது இயேசுவுக்கு சாட்சி நீ பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் குருவி என்ன சொல்லுது ஆலயத்தில் தங்கிடு நாரை என்ன சொல்லுது காலமலை அறிந்திடு புறா என்ன சொல்லுது பரிசுத்தாவி பெற்றிடு உயர உயர பறந்திடு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் நாம இப்போ பேர்ட்ஸ் இன் த பைபிள் அந்த பகுதியில் அடைக்கலான் குருவியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஸ்பேரோ பற்றி இந்த பகுதியில் நம்ம நிறைய வசனங்களில் பார்த்தீங்கன்னா தகவலான் குருவி அப்படிங்கிறத குறிச்சும் இருக்கும் அதாவது ஸ்வேலோ ஆனால் நம்ம இன்னைக்கு அடைக்கலான் குருவியை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே ஆதி ஆகமம் 1:21 தேவனுடைய சிருஷ்டிப்பில் அடைக்கலான் குருவியை பற்றி எழுதப்பட்டிருக்கு அதாவது தேவன் 5 பட்சிகளை அதாவது பறவைகளையும் சிருஷ்டித்திருக்கிறார் 2 நான் இப்ப சொன்னது தேவனுடைய சிருஷ்டிப்பில் அடைக்கலான் குருவி 2 தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட அடைக்கலான் குருவி ஆதியாகமம் 1:22 சொல்லப்பட்டிருக்கு தேவன் வந்து என்ன பண்ணாரு தான் சிருஷித்த எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார் அதுல இந்த பறவையும் சிருஷித்திருக்கிறார் அப்படித்தானே அப்போ இதையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க ஆசீர்வதித்தார் 3 சங்கீதம் 84:3 சொல்லப்பட்டிருக்கு ஆலயத்தின் பீடத்தண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு அதாவது அதனுடைய வீடு எங்க இருந்துச்சு ஆலயத்துல தேவனுடைய ஆலயத்தில் இருந்துச்சு அப்படின்ட்டு 4 நித்திரை இல்லாமல் தனித்திருப்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட அடைக்கலான் குருவி இது வந்து சங்கீதம் 102 சங்கீதம் 7 சொல்லப்பட்டிருக்கு அதாவது நித்திரை இல்லாமல்
தனித்திருப்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த அடைக்கலான் குருவி சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவது நீதிமொழிகள் 26:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்பதற்கு மேற்கோளாக இதை இந்த அடைக்கலான் குருவிய காட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? அதாவது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்பதற்கு மேற்கோள் இந்த அடைக்கலான் குருவி. ஆறாவதாக மலிவான விலைக்கு விற்கப்படும் அடைக்கலான் குருவி, ஆனால் பிதாவின் திட்டத்திற்கு உள்ளானது. மத்தேயு 10:29 லூக்கா 12:6 இது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள், லூக்கால சொல்லப்பட்டிருக்கு ஒரு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள். அப்புறம் அப்படின்னா மலிவான விலைக்கு இதை விற்கப்படும், ஆனாலும் பிதாவுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்று கூட தரையில் விழாது அப்படின்ச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஏழாவது அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்ட்டு மத்தேயு 10:31 லூக்கா 12:7 சொல்லப்பட்டிருக்கு. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஓகே தம்பி தங்கச்சி, இந்த சின்ன பறவையாகிய இந்த அடைக்கலான் குருவிக்கு தேவன் வேதாகமத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் பாத்தியா? அதை விடவும் நாம் எல்லாரும் என்னது ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஓகேவா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். விங்ஸ் ஆஃப் த பேர்ட். அடைக்கலான் குருவி ஸ்பேரோக்கு ரெண்டு சிறகு இருக்குல்ல, அதே மாதிரி ரெண்டு தீம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தீம், பாதுகாப்பு தருகிறார். செகண்ட் தீம், தேவ சமூகத்தில் வந்திடு. இப்போ நம்ம ஸ்லோகன் பார்க்கலாமா? பயமில்லை பயமில்லை தேவனே என் அடைக்கலம். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? பயமில்லை பயமில்லை தேவனே என் அடைக்கலம். இங்கிலீஷில் சொல்லலாமா? நோ ஃபியர் நோ ஃபியர், காட் இஸ் மை ரெஃப்யூஜ். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? நோ ஃபியர் நோ ஃபியர், காட் இஸ் மை ரெஃப்யூஜ். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். தம்பி தங்கச்சி எல்லாரும் சூப்பரான ஒரு பாட்டு கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி அப்படின்னு ஒரு அழகான பாட்டு பாடலாமா? ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ 5 குருவி. விலையும் மலிவு, உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ 5 குருவி. விலையும் மலிவு, உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ 5 குருவி. விலையும் மலிவு, உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ 5 குருவி. விலையும் மலிவு, உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர்.
பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஆ, நல்லா இருந்துல்ல. ஓகே, இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் பண்ணலாமா? அண்ணா மாதிரிலாம் தயாரா இருக்கிறாங்க, ஆக்ஷன் கற்றுக்கொள்ளலாம். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஆக்ஷன் பார்த்தாச்சா? ஆ, நல்லா இருந்துச்சுல்ல. ஓகே, நீங்களும் சேர்ந்து பண்ண போறோம். ஓகே வா, எல்லாம் எழும்பி நின்று ஆக்ஷன் பண்ணலாமா? ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடுத்து ஒரு பாட்டு பாட போறோம்.
என்ன பாட்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச அழகான உங்களுக்கு சூப்பரான பிடிச்ச ஒரு பாட்டு தேர் இஸ் ஜாய் இன் தை ஹோலி பிரசன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு தெரியும்ல பாடலாமா There is joy in thy holy presence. There is joy in thy holy presence. There is joy, joy in thy presence. There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love, love in thy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace, peace in thy presence. இந்த பாட்டை நம்ம திரும்ப பாடலாமா? Thy holy presence, there is joy in thy holy presence. There is joy in thy holy presence. There is joy, joy in thy presence. There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love in thy holy presence. There is love, love in thy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace in thy holy presence. There is peace, peace in thy presence. அடுத்து ஒரு பாட்டு பாட போறோம். என்ன பாட்டு அப்படினா அவர் சமூகமே சந்தோஷமே அப்படின ஒரு பாட்டு பாடலாமா? அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே இந்த பாட்டை நம்ம திரும்ப பாடலாமா? அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே மகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் என்ன தம்பி தங்கச்சிகளா இவ்வளோ நேரம் நல்லா பாட்டு பாடி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க நாம் இப்போ கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம் சரிங்களா எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா அண்ணன் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா இந்த வேலைக்காக ஸ்தோத்திர ராஜா இந்த நல்ல சிறுவர் ஆராதனை எங்களுக்கு தந்தீங்களே நன்றி ஏசப்பா எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைகளை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் ஏசப்பாவை எல்லோரும் துதிங்க பார்ப்போம் கொஞ்ச நேரம் ஏசப்பா நீ ரொம்ப நல்லவர் ராஜா உம்மை போல யாரும் இல்லை ராஜா ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா ஹல்லேலூயா நீ நல்லவர் நல்லவர் ராஜா நாங்கள் உம்மை ரொம்ப நேசிக்கிறோம் ஏசப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ராஜா எங்களுக்காக வந்து எங்களுக்காக ஜீவன் தந்து எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக எங்களை பாவத்திலிருந்து விடுதலை தந்த ஏசப்பா ஒன்றுரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே
என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. எல்லாரும் பாடுவோமா? அவர் சமூகம் எனக்கு சந்தோஷம் ஏசப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு சந்தோஷம், என் பாத்திரம் நிரம்பி வழியும் ஏசப்பா. எல்லாரும் சேர்ந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. ஏசப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா. ஆயிரம் நாள பார்க்கல உங்க சமூகத்தில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் சமூகமே சந்தோஷமே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே, ஆனந்தம் பேரானந்தமே. எஸ் லார்ட், ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், எங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டவர் சிறுவர் ஆராதனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க சமூகம் எங்களுக்கு பேரின்ப ராஜா, நன்றி ஏசப்பா ஆண்டவரே. ஆமாம், இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஆண்டவரே உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே, இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம்ஸை தந்தீங்களே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஹாலலூயா, உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் ஏசப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா, நன்றி ஏசப்பா. ஹாலலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆமாம், நீர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமேன், சிறுவர்களாக எங்களை நீங்கள் நேசிச்சிங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேன், எங்களை சேர்த்து கொண்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆகாயத்து பட்சிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஆமேன், ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உங்கள் அன்பிற்காக நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஏசப்பாவை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாக எல்லாரும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த அப்பா இந்த ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்திரா, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கொஞ்ச நேரம் அப்பாவின் சமூகத்தில் பாடி ஆராதிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்தீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் இன்னும் இதுக்கப்புறம் நடக்க இருக்கிற ஆண்டவரே அல்லது ஒவ்வொரு செஷன்ஸையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ராஜா. ஆண்டவரே எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களை இன்னும் அதிகமாக பாடி சந்தோஷப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. மீட் பரமேஸ்வர் நல்ல பிதாவே. ஆமென். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அடைக்கலான் குருவிகளை பாதுகாக்கும் தேவன் நம்மையும் பாதுகாப்பார். இப்போ அத பத்தி ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஆப்பிரிக்கா பார்த்திருக்கீங்களா? ஆப்பிரிக்கால இருக்க 8 கண்ட்ரி சேர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அப்போ மற்ற இடங்களில் இருந்து இந்த 8 கண்ட்ரீஸில் இருக்கிற மக்களை வந்து கொலை செய்வதும் சித்திரவதை செய்வதும் வழக்கமான ஒரு செயலாக இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் தேவ பிள்ளைங்க ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் ஹிட்டு அப்படிங்கிறதான கிராமத்துக்கு டுட்ஸி அப்படிங்கிறதான இடத்துலருந்து போர் வீரர்கள் வந்தாங்களாம். அவங்க என்ன நினைச்சு வந்தாங்கன்னா, இந்த ஹிட்டு அப்படிங்கிறதான கிராமத்தையே நம்ம அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்களாம். அந்த ஹிட்டு அப்படிங்கிறதான கிராமத்துல ஒரு பாஸ்டர் ஃபேமிலி இருந்தாங்களாம். அவங்க அந்த பாஸ்டர் ஃபேமிலிய ஃபர்ஸ்ட் சுட்டு கொன்றணும், அதுக்கப்புறம் இந்த கிராமத்தையே நம்ம சுட்டு கொன்னு போடணும், இந்த கிராமத்தையே அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க வந்தாங்களாம். அந்த பாஸ்டரோட வீட்டுக்குள்ள போய் அவங்கள சுட்டு கொல்றதுக்காக அந்த மெஷின் கன் இயந்திர துப்பாக்கியை வச்சுட்டு குறி பார்த்துட்டு நிற்கும் போது அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்களாம், ஒரு நிமிஷம் எங்களுக்கு டைம் தாங்க, நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே இவங்களும் சரி
நம்ம இப்ப அவங்கள சுட்டு கொல்ல தான போறோம். சரி பிரேயர் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. அப்ப அந்த பாஸ்டர் ஃபேமிலி அவங்க முழங்கால் படிக்கிட்டு கை கோத்து ஆண்டவரை நோக்கி, தேவனே இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி முழித்து பார்த்தா அங்க ஒருத்தரையும் காணமா, என்னடா இது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தா யாரையுமே காணமா, அந்த கிராமத்திலயே அவங்க இல்லையா, என்னன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. சரி எப்படியோ தேவன் நம்மள அவங்க கையில இருந்து காப்பாற்றியிருக்காரு அப்படிங்கறது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சுதான். கொஞ்சம் மாதங்கள் கழித்து அந்த ஹிட்டு அந்த கிராமத்துல உள்ளதான அந்த பாஸ்டர் அவர் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாராம். அந்த கூட்டத்துல ஹிட்டுல இருந்தும் அந்த டுட்ஸி அப்படிங்கறதான இடத்துல இருந்தும் நிறைய மக்கள் வந்திருந்தாங்களாம். அப்போ இந்த பாஸ்டர் அன்னைக்கு அந்த போர் வீரர்கள் கிட்ட இருந்து தேவன் அவங்களை காப்பாற்றினாங்கல்ல அந்த சம்பவத்தை இந்த பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அன்னைக்கு எங்க குடும்பத்தையும் எங்க கிராமத்தையும் தேவன் காப்பாற்றினாங்க, ஆனா அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. தேவன் ஏதோ ஒரு அற்புதம் செய்திருக்கிறார், அது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த கூட்டத்தின் நடுவுல இருந்து ஒருவர் எழுமினாராம். அவர் சொன்னாராம், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த போர் வீரர்கள் எல்லாம் வந்தாங்கல்ல அவங்க கூட தான் நானும் வந்தேன். நாங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை சுட்டு கொல்றதுக்காக நாங்க குறி வச்சிட்டு இருக்கும் போது நீங்க பிரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நாங்களும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அக்கினி சுவர் ஃபயர் வால் அப்படியே உங்களை சுற்றி எழும்புச்சு, நாங்க அதை பார்த்து பயந்து போயிட்டோம். இப்ப இந்த வீடு எரிந்து சாம்பலாக போகுது, இவங்க எல்லாம் எரிந்து சாம்பலாக போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அந்த அக்கினி வெப்பத்துல நிக்க முடியாம பயந்து வெளியில வந்தோம். வெளியில ஓடி வந்து பார்த்தா உங்க வீட்டை சுற்றிலும் ஒரே அக்கினியா இருந்தது, ஆனா உங்க வீடு அழகா அப்படியே இருந்தது. எங்களுக்கு என்னன்னே புரியல, ஏதோ ஒரு அதிசயம் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயந்து அந்த கிராமத்தை விட்டே வெளியில ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த காரியத்தை சிந்திச்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது, இந்த அக்கினி இவங்கெல்லாம் ஆராதிக்கிற அந்த தேவன் இவங்களை காப்பாற்றுறதுக்காக அனுப்பின ஒரு அக்கினி அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் உங்களை எல்லாம் காத்த அந்த தேவனை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன். இனிமே நான் இந்த மாதிரி போர் செய்யறதுக்கோ கொலை செய்யறதுக்கோ கொள்ளையடிக்கிறதுக்கோ இனி நான் போகவே மாட்டேன். இனி உங்களை காத்த வல்லமையுள்ள தேவனுக்கு நானும் என்னை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கேட்டீங்களா பிள்ளைங்களா, நாமும் நம்மளுடைய ஆபத்துல நம்மளுடைய இக்கட்டான நேரங்களில நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அன்னைக்கு அவங்களை அக்கினி மதிலா இருந்து காப்பாற்றின தேவன் இன்னைக்கும் நம்மள காப்பாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இன்னைக்கு பாடின தீம் சாங்க இப்போ இன்னொரு முறை கூட நம்ம பாடலாமா? ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி, விலையும் மலிவு உருவும் சிறிது அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி, விலையும் மலிவு உருவும் சிறிது அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர்.
ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ரெண்டு காசுக்கோ ஐந்து குருவி. விலையும் மலிவு உருவும் சிறிது, அதையும் தேவன் பாதுகாக்கிறார். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அடைக்கலான் குருவியை பாதுகாப்பவர், உன்னையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளவர். ஆயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை ஸ்தாபனத்தில் தஞ்சை மாவட்டம் திருவாளம்பொழில் பகுதியில் ஊழியம் செய்யும் சிஸ்டர் பி. சார்லெட் அவர்களை பற்றியும், அடைக்கலான் குருவிக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுத்தது போல இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சாட்சியையும் நாம் இப்பகுதியில் காணலாம். சிஸ்டர் பி. சார்லெட் அவர்கள் 1953 வருடம் டிசம்பர் மாதம் 5 நாள் கன்னியாகுமரி மாவட்டம் பெத்தேல்புரம் என்ற பகுதிக்கு அருகாமையில் கொடுமுட்டி என்ற கிராமத்தில் ஒரு இந்து குடும்பத்தில் ஐயாவழி பொன்னாடார் செல்லம்மாள் என்பவருக்கு மகளாக பிறந்தார். தனது 17 வயதில் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இவர் குடும்பத்தில் மூத்த மகள் ஆனதால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விக்கிரகத்துக்கு பூஜை நடத்தி படுக்கை போட்ட பின்னர்தான் இவர்கள் ஆராதனைக்கும் போவார்கள். இவைகளை விட்டுவிட எனக்கு தைரியம் தாரும் என செபித்தார்களாம். அந்நேரம் நமது பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபையில் ஊழியம் செய்த சிஸ்டர் ஞான பாக்கியம் அவர்கள் தீர்க்க தரிசனமாக, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்ற வசனத்தை கொண்டு பேசினார். இந்நிலையில் 1970 ஆண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். அந்நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா என சொல்லி மகிழ்ந்தனர். 1972 பிப்ரவரி மாதம் பாஸ்டர் ஜான் ரோஸ் அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். உபத்திரவ காலம் ஆரம்பித்தது. தன் தலைக்கு மேல் தூதர்கள் அசைவாடி கொண்டிருப்பதை இவர் தன் கண்ணால் கண்டார். அந்த நேரத்திலே ஊழியத்திற்கு வர கர்த்தர் அழைத்தார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுக்காதவன் ஊழியன் அல்ல. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என பேசினார். இவருடைய அப்பா இருமுறை இவர் சாகும்படி, அதாவது இவள் செத்து போகட்டும் என்றே பலமாக அடித்தார். செத்துவிட்டாள் என போட்டு சென்றார். ஆனால் தேவன் இவரை பாதுகாத்தார். இருள் சூழும் காலம் இனி வருதே, பிரிய இயேசுவின் பின்னே நான் போவேனே என்ற பாடல்களையும் தந்து தைரியப்படுத்தினர். இந்நாட்களில் இரட்சிக்கப்பட்ட இவருடைய அம்மாவும் இறந்து போனார்கள். இவர் தம்பியும் இவரை அடித்து துன்புறுத்தினான். 1972 நவம்பர் 23 நாள் மாலை 5:30 மணிக்கு குளிக்க போகிறேன் என சொல்லிவிட்டு 5 செட் துணியும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்ட இவர் படுவாக்கரை பெத்தேல்புரம் எஃப்ஜிபிசி ஜப வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். மறுநாள் காலையில்
மதர் கனகம் அவர்களுடன் கடமலைக்குன்று எஃப்சிபிசி சபைக்கு வந்து சேர்ந்தார். இதை குறித்து இவர் கூறும்போது, கர்த்தர் எனக்கு கடமலைக்குன்று செபை வீட்டை காட்டினார். நானோ இவர்கள் எல்லாரும் அறிவாளிகள், ஞானவான்கள், இவர்கள் மத்தியில் எப்படி இருப்பேன் என நினைத்த நேரம் இவர்கள் மத்தியில் அறிவோடு ஞானத்தோடு நடக்க கிருபை தருவேன் என பேசினார். தொடர்ந்து இவர்களை தேடிய இவருடைய தகப்பனார், இவள் ஜப வீட்டிற்கு தான் போயிருப்பாள் என்று புரிந்து கொண்டு இவளை காணும் இடத்தில் கொன்று போடுவேன் என்று சூளுரைத்தார். தேவ சமூகத்தில் அடைக்கலம் புகுந்த இவரை தேவன் கைவிடவில்லை. பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை ஸ்தாபகர் பாஸ்டர் ஜே ஜான்ரோஸ் அவர்கள் முழங்குழியில் ஊழியம் செய்யும் மேரி அக்காவிடம், இவளை பத்திரமாய் வைத்துக்கொள், இவள் தகப்பனார் இவளை கண்டால் கொன்று போடுவார், உன்னுடன் கூட்டிக் கொண்டு போய் உன் பாடல்களை படித்து கொடு என கூறி அனுப்பினார். இவ்வாறு முழங்குழி எஃப்சிபிசி சபையில் இவர்களுக்கு அடைக்கலம் கிடைத்தது. 7 வருடத்திற்கு பின்பு இவரது தகப்பனார் இவரது மாமாவும் இவர்களை பார்க்கும்படியாக மாங்கரை எஃப்சிபிசி சபைக்கு வந்தார்கள். இவர்களுடைய தகப்பனார் பலமுறை இவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து இவரது சகோதரர்கள் யாவரும் இரட்சிக்கப்பட்டு இன்று குடும்பமாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கின்றனர். ஆம், தேவ சமூகத்தில் அடைக்கலமாய் வந்த இவரை தேவன் கைவிடவில்லை. இன்று வரை தேவன் தமது அடைக்கலத்துக்குள் வைத்து இவர்கள் மூலம் தமது வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். இன்றும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கலமாய் வரும் உங்களுக்கு நிச்சயம் பாதுகாவல் உண்டு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். இது நம்மோட குயிஸ் டைம். ஓகே, இன்னைக்கு குயிஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குயிஸ்ல யாரெல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? Thank you.
என்ன எல்லாரோட ஃபோட்டோஸ் வந்துச்சா? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஓகே, இன்னைக்குள்ள குவிஸில் நம்ம மத்தேயு 10:29-31 அப்புறம் 2 Kings 11:12 கேள்விகள் கேட்க போகிறோம். மத்தேயு 10:29-31 2 Kings 11:12. ஓகே, இந்த குவிஸுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புறதுக்கு நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், 9445212558 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களோட ஃபுல் நேம், உங்கள் ஏஜ், உங்கள் பேரண்ட்ஸோட நேம், உங்களோட பிளேஸ் நேம், சர்ச் நேம், கூடவே உங்கள் ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்புங்க. 15 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு. அப்புறமா நைட் 10:00 முன்னாடி நீங்கள் அனுப்பணும். சரி, இன்னைக்குள்ள குவிஸுக்கு போகலாமா? குவிஸ் நம்பர் 1, எவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், எவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்? 2வது கேள்வி, யாருடைய சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், யாருடைய சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது? 3வது கேள்வி, அகசியாவின் மகன் யார்? அகசியாவின் மகன் யார்? 4வது கேள்வி, ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினவள் யார்? ஒன்ஸ் மார் கூட சொல்கிறேன், ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினவள் யார்? 5வது கேள்வி, யோவாஸ் எத்தனை வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான்? ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், யோவாஸ் எத்தனை வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான்? ஓகே குட்டீஸ், நோட் பண்ணிட்டீங்களா? நைட் 10:00 முன்னாடி உங்களோட ஆன்சர்ஸை நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, ஓகேவா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள்.
நம்ம உரையாடல் மூலமா லிசன் லிசன் ப்ரோக்ராமை கவனிக்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் கவனமாக கவனிங்க. ப்ரைஸ் லார்டுங்கா. ப்ரைஸ் லார்ட் பிரிசி, நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருக்கிறோம். எப்படி நம்ம யூத் பிள்ளைகள், டீன்ஸ் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம இந்த லாக்டவுன் டேஸில் கூட அவங்களுக்காக டெலி கான்ஃபரன்ஸில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாம் சண்டேவும் அவங்க வாலண்டியாக நல்ல இது பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கக்கா. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுவாங்கம்மா? ஒரு 20 பிள்ளைங்க ஜாயின் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மோட இந்த 10 இயர்ஸ்க்கு மேலே உள்ள பிள்ளைகளெல்லாம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் ஃப்ளையர்ஸ் டீன்ஸ் யூத்துன்னு நம்ம மீட் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்மளோட சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைகளை தான் நம்ம பார்க்க முடியல, அவங்களோட பேச முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ இந்த சிறுவர் ஆராதனை மூலம்தான் நம்ம அவங்கள, நாம் அவங்கள, அவங்களுக்கு அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க, ஆனால் நமக்கும் அவங்கள பார்க்க முடியல. ஆமாம், ஆமாம். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பிள்ளைகள் நல்லா பங்கு பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங்லாம் போகும்போது சொல்லுவாங்களே, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களே எப்படி? ஆ, ஆமாம், நம்ம பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம சிறுவர் ஆராதனையை. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் வந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அடைக்கலம் கொடுக்கிறார், இப்பவும் கொடுத்துருக்கிறார், அவங்கள பாதுகாத்து நடத்துகிறார். இன்றைக்கி கூட அடைக்கலான் குருவியை குறித்து தான் நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா பிள்ளைகளா? அடைக்கலான் குருவியெல்லாம் பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு காட்டி தந்திருப்பாங்க, அது எப்படி சத்தம் போடுதுன்னு சத்தம் போட்டதை கேட்டிருப்பீங்க. இந்த அடைக்கலான் குருவிக்கு தேவ சமூகத்தில் அடைக்கலம் கிடச்சிது, பாதுகாப்பு கிடச்சிது. இது மாதிரி தான் உங்களுக்கும் கூட பாதுகாவல் உண்டு அப்படின்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுது. ஆண்டோடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அடைக்கலம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, யூதா ராஜா அகசியா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அகசியா ராஜாவுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த அகசியா ராஜா திடீர்னு இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? அவரோட அம்மா அத்தாலியாள் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கொடுமையான மனுஷி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நான் தான் அடுத்தது ராணியாகணும், நான் தான் ஆட்சி செய்யணும் இந்த யூதா ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் அடுத்து ராஜாவாகக்கூடிய தகுதியில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் கொன்று போட்டுட்டாங்க. யார்? இந்த அத்தாலியாள் பாட்டி. ஐயோ, அப்படியா? யாருமே அப்ப இல்லையா? எல்லாரையும் கொன்னுட்டேன்னு அந்த பாட்டி நினைச்சாங்க. ஆனா ஒரு குட்டி பையன் மட்டும் தப்பிட்டான். ஓ, அப்படியா? யார் அது? யோவாஸ்ன்ற குட்டி பையன். ஓ, அதுதான் அந்த அகசியா ராஜாவுடைய ஒரு மகன். இந்த அகசியா ராஜாவோட இந்த யோவாஸ்ன்ற குட்டி பையனை இந்த அத்தாலியாள் பாட்டி கண்டுபிடிக்கல. என்னாச்சு தெரியுமா? இந்த யோவாசுடைய மாமி, அதாவது அகசியாவோட சிஸ்டர், அவங்க யோசேபியா. அந்த யோசேபியா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த குட்டி தம்பிய தூக்கிட்டு போயிட்டாங்க. அளவா தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தா இந்த பாட்டி இந்த யோசேபியாவையும் சேர்த்து கொண்டு போட்டுருவாங்கல்ல, அதனால தூக்கி கொண்டு போயிட்டாங்க. இந்த யோசேபியாவோட ஹஸ்பண்ட், அதுதான் இந்த யோவாசுடைய மாமா, யார் தெரியுமா? யோய்தான்றவரு ஒரு ஆசாரியன், இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பாஸ்டர். அப்போ ஒரு நல்ல ஊழியர் குடும்பம் தான் இந்த யோவாசுடைய மாமாவும் மாமியும். இவங்க இந்த யோவாசை எடுத்துக்கொண்டு பத்திரமா அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் வச்சிருந்தாங்க தெரியுமா? சொல்லுங்க. 6 வருஷம் வச்சிருந்தாங்க. ஓ, 6 வருஷம் பாரு. நம்ம பிள்ளைகள்லாம் இப்ப வீட்டுக்குள்ள பத்திரமா உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை நாள் தான் ஆச்சுது? ஆனா 15 சண்டே ஆயிருச்சு. 15 சண்டே நம்ம வீட்டுக்குள்ள சர்ச்சுக்கு வர முடியல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியல, உட்கார்ந்துருக்கோம். நம்ம பிள்ளைங்களும் பாவம் எங்கேயுமே வெளியே போகல, பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த யோவாஸ் ராஜா, யோவாஸ் மாதிரி ரொம்ப பத்திரமா இருந்தாங்க. 6 வருஷம் பத்திரமா வச்சு. வெளியிலேயே வரலையா? வெளியே வந்திருக்க மாட்டான். ஏன் வெளியே வந்தா என்ன ஆகும்? அத்தாலியால் கொன்னு போட்டுருவாளே, அப்புறம் என்ன ஆகுறது? அதனால அத்தாலியாலும் நல்ல மனுஷி கிடையாது. அவ்வளோ ரொம்ப கொடுமையாக ஆட்சி பண்ண, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த வருஷங்கள் எல்லாம். அப்போ இந்த யோவாஸ் பத்திரமா இந்த யோய்தாவும்
அந்த யோசேபியாவும் வச்சு அழகாக வளர்த்துனாங்க. 6 வருஷம் முடிஞ்ச உடனே 7வது வருஷத்தில் இந்த யோய்தா என்ன பண்ணார் தெரியுமா? நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அந்த தேசத்தின் அதிபதிகள், காவலாளர்கள், என்னென்ன உண்டோ எல்லாம், அந்த ஆலயத்தின் காவலாளர்கள், எல்லா விஷயத்துலேயும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், பாதுகாப்பு ஒழுங்கெல்லாம் பண்ணார். எதுக்காக? இவருக்கு ஒரு பெரிய பிளான். 7 வயசு ஆகும்போது, இப்போ 6 வயசு முடியுது, 7 வயசு ஆன உடனே இந்த யோவாச ராஜாவாக்கிடணும். ஓ அப்படியா? இப்பவுமே அவனை குட்டி பயந்தான், ஆனால் ராஜாவாக்கிடணும் அப்படின்னு ஒரு பிளானோட அப்படியே வளர்த்தி வளர்த்தி கொண்டு வர்றார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணார், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு நல்ல ஃபைன் டே அந்த யோய்தாவை, யோய்தா எல்லாரையும் வச்சு இந்த யோவாச குட்டி பையனை கொண்டு அந்த ராஜா நிற்கிற தூணண்டையில் ஆலயத்தில் விட்டு ராஜாவாக்கிட்டார். ஓ பரவாயில்லையே, ரொம்ப சின்ன குழந்தைல்ல, நம்ம சொல்ல போனா 7 வயசுன குழந்தை. இப்ப பாரு, நம்ம ஜூனியர் சர்ச்லயும் நம்ம சர்ச் சண்டே ஸ்கூல்லயும் எவ்வளவோ குட்டி பிள்ளைங்க இருக்காங்கல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய குட்டி பிள்ளைங்க வளர்றாங்க. இவங்களுக்கு பற்றி, இவங்களை குறித்தும் ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய நோக்கம் இருக்கிறதுனாலதான் இப்ப அவங்களை ரொம்ப பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்ல இருந்து பத்திரமா வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களை அழகா மேன்மைப்படுத்த போறாரு, அதுதான் ஆண்டவர் செய்ய போறார். அது மட்டும் இல்லை, தேவ சமூகத்தில் அடைக்கலமாக வந்த எல்லா தேவ பிள்ளைகள், குட்டி பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக அடைக்கலம் உண்டு. இந்த யோவாஸ் வந்து பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆமாம், ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு ஊழியர் குடும்பத்தை, அந்த யோய்தா ஆசாரியன் குடும்பத்தை ஆண்டவர் தெரிஞ்செடுத்து இவனை கொண்டு ஆலயத்திலே பத்திரமாக வச்சு வளர்த்தினாரு. இப்படி ரொம்ப அழகாக வளர்ந்து வந்து 7 வயசில் ராஜாவாயிட்டார். ரொம்ப சந்தோஷம். சரி, இது மாதிரி தான் இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல அடைக்கலம் கொடுக்குறாரு. பாரு, நான் அதை சொல்கிறேன், இந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல என்ன அடைக்கலம் கிடைக்குது அப்படின்னா ஜெபம். இந்த ஜெபம் என்று சொல்கிறது ரொம்ப ஈஸியாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலே ஜெபிக்கணும், எந்த விஷயம் நம்ம சொன்னாலும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது. இந்த குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜோம் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களுக்காக நாம நிறைய ஜோம் பண்ணுறோம்ல. ஆமாம் ஆமாம், எவ்வளோ ஜோம் பண்ணுறோம். ஆமாம், இப்போ வந்து இந்த சபையில் பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், அவங்க ஏரியாவுக்கு ஊழியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க ஜோனல் பாஸ்டர் இருக்கிறாரு, அப்புறம் அநேக சகோதரிகள், ஊழியக்கார சிஸ்டர்ஸ், ஆன்டிமார் இருக்காங்க, எல்லாரும் நம்ம ஜோம் பண்ணுறோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு, இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய ஜபம் இல்லை, நிறைய ஜபம். அவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது கூட நம்ம ஜபம் பண்ணுறோம் இல்லையா அந்த பிள்ளைகளுக்காக? நிச்சயமாக, அவங்க எந்த நேரத்துலையுமே அவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறதுனால அவங்க ஏதாவது தவறு செய்ய போனால் கூட அந்த ஜபம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரணம் கொடுக்குது. நம்ம ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ண, ஏதாவது ஒரு காரியங்கள் செய்கிறாங்கன்னா அது அவங்கள எச்சரிக்கும். ஆண்டவர் பார்க்குறாருல்ல, அவங்களுக்காக நிறைய ஜெபங்கள் தூபமாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்குது. அப்போ அந்த ஜெபம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய பாதுகாவல் கொடுக்குது. அப்போ நாம் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய பாதுகாவல். அப்போ முதல் பாதுகாவல் அதுதான். மற்றபடி எவ்வளவோ பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பாதுகாவல் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பாதுகாவல். ஃபஸ்ட்டு என்ன பாதுகாவல்? ஜபம். எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம், உங்க அப்பா அம்மா ஜெபிப்பாங்க, அவங்களும் தெய்வ பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, மட்டுமல்ல சபையில வருகிற விசுவாசிகள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமா, அது உங்களுக்கு பெரிய பாதுகாவல். அடுத்து என்ன பாதுகாவல் தெரியுமா? வேத ஆலோசனைகள், வேத வசனம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. வீட்டில இருந்து நீ பைபிள் படிப்ப, ஆனால் உனக்கு எல்லாம் புரியாது இல்லை படிக்கிறது. ஆனால் நீ சர்ச்சுக்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு நீ வரும்போது அங்கே உனக்கு வசனங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வசனங்களை சொல்லும்போது நீ கேட்குற, கேட்குறியா, வசனத்தை கேட்குறியா, நல்லா கேட்குறியா? ஆமாம், இப்போ நமக்கு எங்கேருந்து வசனம் கேட்குறோம்? வீட்டிலேருந்து வசனம் கேட்குறோம். அப்போ நீ நினைப்பேன், நான் தான் தேவ சமூகத்துக்கு வரலையே. இல்லை, நீ இங்கே தேவ சமூகத்துக்கு வந்த பிள்ளை தான். மட்டுமில்ல, ஆலயத்தில், ஆலயத்தில் தேவன் தம்முடைய சமூகத்தை வச்சிருக்கிறாரு. ஓ, வீடும் இப்போ தேவ சமூகம்தான். எப்படி தெரியுமா? 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அப்ப அவர் இருக்கிறார் உங்க வீட்ல, அவர் உங்க வீட்ல இருக்கிறார்னா அங்க தேவ சமூகம் இருக்குது. பாரு நெகேமியா சொல்றாரு, நான் ராஜாவின் சமூகத்தில் அப்படி என் துக்க முகத்தை காட்டணும்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜா இருக்கிற இடம் ராஜ சமூகம் அப்படித்தானே. அப்ப தேவன் இருக்கிற இடம் என்னது? தேவ சமூகம். அப்போ உங்க வீட்டுல உங்க வீடு தேவ சமூகம் தானே. அப்போ நீ இப்ப சண்டே தோறும் என்ன பண்ற? ஆன்லைன்ல சண்டே வர்ஷிப் அட்டன் பண்ற. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. 8 மணிக்கு எழும்பி வந்து உட்கார்றியா, இல்ல பெட்லயே கிடந்து உருண்டுட்டு இருக்கிறியா? மற்ற நாள்லாம் அம்மா விட்டுட்டு போயிருவாங்கன்னு சொல்லியாவது பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, எழும்பி புறப்பட்டு வந்துருவாங்க. இப்ப ரொம்ப தைரியம், அம்மா வீட்டுக்குள்ள தானே இருக்கிறாங்க, நான் பெட்ரூம்ல படுத்துக்கிறேன், இல்ல அம்மா பக்கம் படுத்துக்கிறேன். அப்படி பண்றியா நீ? அப்படி செய்யக்கூடாது. எல்லாம் எல்லாரும் ஞாயிறு ஆராதனைக்கு என்ன பண்ணணும்? நல்லா குளிச்சு நீட்டா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, எப்படி சண்டே சர்வீஸ்க்கு நீங்க நல்லா ஒயிட் ட்ரெஸ்ல அழகா வருவீங்களோ அதே மாதிரி வந்து சந்தோஷமா டேடி மம்மி கூட பாயில உட்காந்துடணும். பைபிள் பாட்டு புக் எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்து நல்லா ஆண்டவரை பாடி ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், அறிவிப்புகள்லாம் கேட்கணும். இன்னைக்கு கூட உங்களுக்கு இந்த வாரம் கூட உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களே இல்லை, எஃபிசிலேருந்து பாட்டு பாடுறதுக்கு. சரி, எல்லாம் நீங்கள் கேட்டு எல்லாத்துலேயும் பங்கெடுக்கணும். அப்போ உங்கள் வீடு உங்களுக்கு தேவ சமூகமாக இருக்குது, அதில் நீங்கள் சந்தோஷமாக அட்டன் பண்ணும். சரியா? ஓகே. அப்போது இப்படி நம்ம வசனங்களெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆமா, இந்த சிறுவர் ஆராதனையில கூட பிள்ளைங்க நிறைய வசனம் படிக்கிறாங்க. கரெக்ட். இப்ப எத்தனை வாரம் ஆச்சுதுல, உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாக்கியம் பிள்ளைகளா. ஒரு வாரத்துல 2 டேஸ் உங்களுக்காக எல்லாரும் எவ்வளவோ ரொம்ப பிரயாசம் எடுத்து ஆண்டோடைய கிருபையினால நல்லா உங்களுக்கு ப்ரோக்ராம் தர்றாங்க ஊழியக்காரவங்க எல்லாம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க. என்ஜாய் பண்ணா மட்டும் போதாது, வசனத்தெல்லாம் நல்லா படிக்கணும். சரியா? அப்ப உங்களுக்கு வசனம், வேத வசனம் பாதுகாவலா இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதக்காரர் சொல்கிறாரு 119வது சங்கீதத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அப்போ அந்த வசனமெல்லாம் நீங்கள் படிக்கிறதுனால அது நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு அந்த வசனம் உங்களை தடுத்துருது. எல்லாரும் பண்ற ஜபம் உங்களுக்கு பாதுகாவல், மட்டுமில்ல வசனமும் ஒரு பெரிய பாதுகாவல். இனி ஒரு பாதுகாவல் கூட சொல்லிடுறேன், ஆலோசனை. ஆலோசனை ஒரு பெரிய பாதுகாவல். இன்னைக்கெல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்றது பிடிக்கிறதே இல்லை. மம்மி டேடி ஏதாவது சொன்னா கூட, டேடி சொன்னா ஒருவேளை அப்படி அமைதியா போயிடுவீங்க போல இருக்குது. மம்மி சொன்னோன்னு என்ன சொல்லுவீங்க? மம்மி மம்மி போதும் 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 மம்மி, அப்படித்தானே சொல்றாங்க பிள்ளைங்க நிறையால. ஆலோசனை சொல்றதே கஷ்டப்படுறாங்க, கேட்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனா பாரு, உனக்கு நல்லா தெரியும், சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, மம்மி நீங்க இன்னைக்கு சொல்லும் போது கஷ்டமா இருந்தது, அப்புறம் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நான் நினச்சி பார்த்தேன், நல்ல வேலை மம்மி இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. உண்மைதான், ஆனால் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பிள்ளைங்க நல்ல சமத்து பிள்ளைங்க, நல்லா கேட்டுக்கிறீங்க. அப்போ அந்த ஆலோசனை உங்களுக்கு தேவ சமூகத்தில் கிடைக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது வீட்டில் உங்களுக்கு டேடி மம்மி தாத்தா பாட்டி எல்லாரும் ஆலோசனை சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் தேவ சமூகத்தில் வந்தாலும் ஆலோசனைக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஊழியர்கள் நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம், உங்கள் சண்டே ஸ்கூல் அங்கிள் ஆண்டி ஆலோசனை சொல்லுவாங்க, உங்கள் ஜூனியர் சர்ச் அக்கா மாற ஆலோசனை சொல்கிறாங்க. எல்லாரும் ஆலோசனை நிறைய கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். ஆலோசனை கேட்கும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதுபடி நடக்கும்போது சந்தோஷமான நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் இப்போ எத்தனை பாதுகாவல் உங்களுக்கு சொன்னேன்? 3 பாதுகாவல். என்னெல்லாம்? ஜபம் ஒரு பாதுகாவல். உங்களுக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஜபம் பெரிய பாதுகாவல், வேத வசனங்கள் பாதுகாவல் தருது, ஆலோசனைகள் நல்ல பாதுகாவலை உங்களுக்கு தருகிறது. பார்த்தீங்களா? ஆலோசனைனா சும்மா ஆலோசனை மட்டும் சொல்ல மாட்டாங்கல்ல. பாரு, உனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் கேட்பாங்கல்ல சில நேரத்தில், என்ன பாப்பா நீ ரொம்ப கவலையா இருக்கிய, அப்படி கேட்பீங்கல்ல நீங்க. ஏன் ரொம்ப கவலையா இருக்க? இன்னைக்கு ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ஆனா நீ காலையில எழும்பி ரெடியாகி வந்திருப்ப, சில நேரம் உங்க டேடி மம்மி கூட பிஸியா இருக்கிறதுனால உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனா உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் ஏன் கேட்டுறாங்க தெரியுமா? உன் மேலே கரிசனையாக இருக்கிறாங்க, உனக்காக ஜோம் பண்ணுறாங்க. அதனால தான் உன் முகத்தை பார்த்த உடனே இன்னைக்கு எங்கள் பிள்ளை இப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறாளே அப்படின்னு கேட்டுறாங்க. அதனால தான் ஏதாவது நீ தப்பு பண்ணிட்டா கூட உடனே உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை திருத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம்,
அப்படி உனக்கு எல்லா விதத்துலேயும் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக பாதுகாவல் உனக்கு கிடைக்குது. அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியம் எங்கே இருக்குது உனக்கு? தேவ சமூகத்தில். அன்னைக்கு யோவாஸ்க்கு நிறைய ஆலோசனை கிடைச்சிருக்கும். 7 வயசில் சும்மா ராஜாவாயிட முடியுமா? முடியாதுல்ல. எப்படி நடக்கணும், நீ எப்படி இருக்கணும், எப்படி நீ ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நீ அந்த கோலை பிடிக்கணும், எப்படி நீ ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த யோய்தா. அந்த மாமா சொன்னதெல்லாம் அவர் கேட்டிருப்பார். இந்த குட்டி தம்பி கேட்டதுனால தான் ராஜாவாக முடிஞ்சுது. இன்னைக்கு நீயும் கூட நல்லா உயரணும் அப்படின்னா இந்த நல்ல பாதுகாவலுக்குள்ள அடங்கி நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஓகே தானே இருப்பியா நீ? ஓகேவா? சரி, எப்படி ப்ரிஸி, நீ ஏதாவது பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு விரும்புறியா? எப்படி பிள்ளைங்களா, ஆன்ட்டி சொன்னதை கேட்டிங்களா? நீங்களும் தேவ சமூகத்தை விரும்புங்க. தேவ ஆலயத்தில் வரும்போது அங்கே உங்களுக்கு கிடைக்கிறதான பாஸ்டர் மூலமாக, உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, உங்களை நடத்துங்கிறவங்க மூலமாக கிடைக்கிறதான நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்வை அந்த யோவாச ராஜாவாக உயர்த்தினாங்களே அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஏசப்பா நிச்சயமாக உயர்த்துவாங்க. ஓகே, நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? ஆண்டி உங்களுக்காக ஜாம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன 2 லைன் பாட்டு பாட போகிறோம். சரியா, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். தாரும் எனக்கு தாரும் உந்தன் பாதுகாவல். கண்ணை மூடி கை கூப்பி ஏசப்பாட்டை கேட்கலாமா? ஓகே, கண்களை மூடிக்கொள்ளுங்க, கை கூப்பிக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் அப்படியே தியானிச்சு ஏசப்பா தாரும் எனக்கு தாரும் உந்தன் பாதுகாவல், உங்கள் பாதுகாப்பு எனக்கு வேணும் ஏசப்பா, நான் உங்கள் சமூகத்தில் இருக்கிற பிள்ளை ஏசப்பா, உங்கள் பாதுகாவல் எனக்கு தாங்க. யோவாஸுக்கு, குழந்தையான யோவாஸுக்கு பாதுகாவல் கொடுத்து ராஜாவாக நீங்கள் உயர்த்தினீங்களேப்பா, நானும் குட்டி பிள்ளையாக உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன்ப்பா, என்னையும் நீங்கள் பாதுகாவல் தந்து என்னை எப்படி உயர்த்தணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மாதிரி என்ன உயர்த்துங்க ஏசப்பா, நான் உங்கள் பாதுகாவலுக்குள்ளே அடங்கி இருப்பேன் ஏசப்பா. சொல்லலாமா, பாடலோட சொல்லலாமா? தாரும் எனக்கு தாரும் உந்தன் பாதுகாவல், தாரும் எனக்கு தாரும் உந்தன் பாதுகாவல், தாரும் எனக்கு தாரும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா அடைக்கலான் குருவிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற, பாதுகாவல் கொடுக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவன், உம்முடைய சமூகத்தில் அடைக்கலமாய் வந்த எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாவல் தருகிறபடியினால் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பாதுகாவல் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அவர்களுக்காக அனுதினமும் தேவ சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிற தூதர்களின் பாதுகாவலை அவர்களுக்கு தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஏராளமான ஜெபத்தை பாதுகாவலாய் தந்திருக்கிறீரே. அவர்களுக்காக ஜெபிக்க அநேகரை வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு வேத ஆலோசனைகளை கொடுக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வசனத்தினால் உண்டாகிற பாதுகாவலுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆலோசனை இல்லாமல் சீர்கெட்டு போகாத படிக்கு, விழுந்து போகாத படிக்கு, தவறி போகாத படிக்கு பாதுகாவலாய் வளர்ந்து நீர் உயர்த்த தகுதியுள்ளவர்களாய் வாழ அப்பா நீர் வைத்திருக்கிற இந்த நல்ல ஆலோசனை என்னும் பாதுகாவலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக இருப்பதாக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அடைக்கலான் குருவியை போல, தகவலான் குருவி குஞ்சுகளைப் போல உம்முடைய சமூகத்திலே அடங்கி இருந்து உங்கள் அடைக்கலத்துக்குள்ளே வளர நீர் உதவி செய்யும். இந்த நாட்களிலும் கூட அவர்கள் வீடுகளுக்குள்ள அடைக்கலமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்களப்பா. அங்கேயும் உங்கள் சமூகத்தை பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இடத்துல மறைவாய் இருந்து தேவ சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசு
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்ன்ற வசனத்தின்படி வளர்ந்து வர ஆசீர்வதியோப்பா. உடைய நாமத்தினால் உண்டாகிற பாதுகாவல் பிள்ளைகளுக்கு எப்போதும் உண்டாயிருக்கட்டும். உடைய சமூகத்தின் பாதுகாவல் பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. பிள்ளைகளை பலவீனங்கள் கஷ்டங்கள் தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். God bless you children. God bless you. பட்சிகளை கவனித்து